நமசிவாயம். நாளை ஜூலை 2ஆம் தேதி பௌர்ணமி இரவு நேரத்திலே, பௌர்ணமி நேரத்திலே நாம் வந்து வழக்கமாக ஒரு 3 வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மணி ஸ்பெல், நீங்க வந்து மணி அட்ராக்ஷனுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ரிச்சுவல் தான் பார்க்க போறீங்க. இந்த மணி ரிச்சுவல், இந்த ஃபுல் மூன் மணி ரிச்சுவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்லேயே ரொம்ப ரொம்ப பிரசித்தம்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து நார்த் இந்தியா எல்லாமே வந்து ரெகுலராகவே இந்த நம்ம வந்து பௌர்ணமிக்கு ஒரு சில பூஜைகள்லாம் செய்யற மாதிரி இந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் மெத்தட்ஸுமே வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் வந்து எல்லா இடத்துலையுமே பரவிட்டு இருக்கு. ஸோ நாம இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலிஃப் இருக்கு இல்லையா, ரெண்டு பேலிஃப் எடுத்து, ரெண்டு பேலிஃப் தேவைப்படுகிற தேவை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து சினமான் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த லவங்கப்பட்டை, இந்த லவங்கப்பட்டை சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பட்டையோ அல்லது நீளமாக இருக்கக்கூடிய பட்டையோ, ஒரு ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது கேம்ப்ளர்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க, ஸ்டோன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதுன்னு ஒரு மாந்திரிக தாந்திரிக காரியங்களில் இந்த ஜாதிக்காயை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது பெரும்பாலுமே. நான் கூட இதை பத்தி ஏற்கனவே 2-3 பதிவுகள் கொடுத்திருக்கேன் இந்த ஜாதிக்காயை பத்தி. ஸோ இந்த ஜாதிக்காயும் ஒன்று தேவை உங்களுக்கு. இன்கேஸ் உங்ககிட்ட ஜாதிக்காய் உடனடியாக கிடைக்கவில்லை, இதெல்லாமே பிரியாணி செய்யக்கூடிய ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக கிடைக்கும். இன்டர்நேஷனல் பீப்புள் உங்ககிட்ட அந்த நட்மைக்கு இல்லைன்னா ஜாதி பத்திரி அப்படின்றதுனா அந்த ஜாதி பத்திரியை ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரே ஒரு பொருள் நான் இப்போ சொல்றதுல உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஒரு அதோடைய எஃபெக்டை வந்து கம்மி பண்ணாது. அதனால ஜாதிக்காய் அல்லது ஜாதி பத்திரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது, அது இல்லைன்னா அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இருப்பது வந்து அதிகப்படியான அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு அன்ரோல் நோட் ஒன்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கிரீன் கலர் பேனா ஒன்று உங்களுக்கு தேவை, கல் உப்பு தேவை. இந்த கல் உப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த கல்லுப்பு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளும் கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்ல வந்து பெரும்பாலும் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லோருமே கல்லுப்பு அப்படிங்கிறது சுக்கரனுக்குரியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்லுப்பு சுக்கரனுக்குரியது அப்படிங்கிறது வந்து 2ஆம் பட்சமாகத்தானே தவிர, முதல் பட்சமாக கல்லுப்பு என்பது சந்திரனுக்குரியது. ஸோ இந்த ஃபுல் மூன் ரிச்சுவல்ஸ்ல இந்த கல்லுப்பு ஆட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பௌர்ணமி எல்லாம் ரொம்ப ரொம்ப அடிஷனல் அட்வான்டேஜா இருக்கும். நமக்கு உடனடியாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் காயின்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபியூ காயின்ஸ், ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய், பச்சை ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை. பெரிய அளவில் வேற எதுவும் தேவையில்லை. இதுக்கெல்லாம் முன்னால முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இரவு நேரத்தில், அதாவது அகைன் சொல்றேன், 2ஆம் தேதி நைட்டு ஆஃப்டர் 9 o'clock நீங்க நைட்டு ஈவன் 1 மணிக்கு கூட வரைக்கும் கூட செய்யலாம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மொட்டை மாடி இருந்ததுன்னா அந்த மொட்டை மாடியில் இந்த ஒரு விஷயத்தை செய்து வைப்பதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும். இல்லைன்னா வந்து மூணு தெரியற மாதிரி இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ள வந்து சந்திர ஒளி படும்படியான இடத்திலே நீங்கள் இதை வைக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யலாம். அந்த இடத்துல உட்காந்து செய்யறது வந்து அதிகப்படியான பலன். நீங்க மொட்டை மாடியில் போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை வைத்து விடலாம், அது மாதிரியான விஷயமாக கூட செய்யலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து அதிகப்படியான பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். இது எதுவுமே முடியாது, உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட் கார்னராக இருந்தால் அந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் உட்காந்து நீங்கள் வந்து செய்யலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வட மேற்கு, அதாவது உங்களுக்கு வந்து சந்திரன் ஒளியே உங்கள் வீட்டில் தெரியாது, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் இருக்கிற ரூம்குள்ளே வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை வடமேற்கு பகுதியிலே எந்த திசையை பார்க்குறதோ அது வந்து உங்களோட இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வடக்க பார்த்து உட்காந்து செஞ்சாலும் சரி, கிழக்கு பார்த்து உட்காந்து செஞ்சாலும் சரி, வடமேற்கு பகுதியிலே இந்த ஒரு விஷயத்தை செய்து வையுங்கள். இது ஒரு நாள் நைட் மட்டும் தான் நீங்கள் வைக்க போறீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தருவதற்கு ஒரு நாள் நைட் மட்டும் இருந்தாலே போதுமானது. முக்கியமாக இந்த ஒரு பௌர்ணமி நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரம் சமக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும் அந்த ருத்ரம் சமக்கம்ங்கிறத கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு நாளிலே கேட்பது அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வேண்டுவதை நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான விஷயமும், கஷ்டங்கள் விலகும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. அதே போல் இந்த ஒரு நாள் இரவிலே வாராகி வழிபாடு, பர்டிகுலரா இந்த பௌர்ணமி இரவிலே வாராகி வழிபாடோ அல்லது உக்கரகாலி வழிபாடோ செய்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் செய்யறதாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் இந்த நாளிலேயே பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் ஆஃப்டர் 9 o'clock நீங்க யாருக்காவது வந்து பணமா ஏதாவது ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பொதுவாக அன்னதானம் அப்படின்றது ஒரு சில பொருட்களை வாங்கி கொடுக்கறதுங்கிறது, தானம் அப்படின்றது தனியாக இருக்கு, அன்னதானம் அப்படிங்கிறது ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறது அல்லது வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாம் தவிர உங்களால் முடிஞ்சது ஒரு 50 ரூபாயோ ஒரு 20 ரூபாயோ ஒரு 90 ரூபாயோ உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு தொகையை வந்து யாசகம் பெறுபவர்களுக்கு இந்த ஒரு நாள் இரவிலே கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும். மூல நட்சத்திரமும் பௌர்ணமியும் கலந்து வருகிறது, அதனால தான் இந்த ரெமினிஸ் எல்லாம். ஸோ இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அதிகப்படியான பலன் கண்டிப்பான முறையிலே கிடைக்கும்.
ஸோ யூஸ்வலாக நீங்கள் செய்கிற மாதிரியான மெத்தட் தான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். நார்த் வெஸ்ட் கார்னரில் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்கேஸ் உங்களால் வந்து சந்திர ஒளியை பார்க்க முடியவில்லை என்றால் யூஸ்வலாக அந்த பௌர்ணமியோட ஸ்பெல்ஸ் நீங்கள் எதுவுமே செய்யறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை போய் தரிசித்துட்டு வர வேண்டியது, வீட்டில் விளக்கேற்றி வைத்து கொள்ள வேண்டியது, நெய் விளக்காக இருந்தால் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்காக இருந்தால் நல்லெண்ணெய் விளக்கு, உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பூஜி ஒரு வணங்கி விடுங்கள், அவ்வளோதான் வணங்க வேண்டியது. இதுக்கு முன்னால் வந்து யூஸ்வலாக வந்து நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கிறது, கை கால்களை கழுவிக்கொள்வதோ அல்லது குளிப்பதோ இதெல்லாமே தான் அடிஷ்னல் ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. உங்களால் அந்த மாதிரியான முறையாக செய்ய முடியுதுன்னா அந்த மாதிரியான முறையாக கூட செய்யலாம். நம்மளுடைய உடல் தூய்மை உள்ள தூய்மை இரண்டுமே தேவை. ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது. மெயினாக வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே சந்திரனுக்கு பாலிலே அர்க்கியம் விடுவது அப்படின்ற மாதிரியான முறை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழந்தரும். சந்திரனை போய் வழிபடும் பொழுது மூன்று முறை ஓம் சந்திராயணமக ஓம் சந்திராயணமக ஓம் சந்திராயணமக என்று பால் இருக்கு இல்லையா, பால் வந்து கொஞ்சம் அது வந்து பசும்பால் வந்து காய்ச்சினதோ காய்ச்சாதோ ஏதோ ஒன்று பாலாக இருக்கணும் அவ்வளோதான், அதை வந்து மூன்று முறையாக நீங்கள் வந்து விடுவது அப்படின்னு அர்க்கியம் விடுவது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இது தினசரியே செய்யலாம், நல்ல ஒரு பலன் இருக்கும். முடிந்தால் நீங்கள் வந்து பௌர்ணமி மட்டுமாவது செய்யுங்கள். மனோரீதியான பிரச்சனைகள் நம்மளால மனம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம சாதித்து விட முடியும். அது மாதிரி மனம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, வேண்டாத பயங்கள் நீக்குவது அப்படின்ற மாதிரியான முறையாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு செய்ய முடியும். அதனால தான் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்து முடித்து வந்தோடனே நான் இந்த மாதிரியான ஒரு பேப்பர் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாசகத்தை எழுத வேண்டியது. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், நான் உங்களுக்கு தனியான முறையில் போடுறேன் ஸ்க்ரீனில். உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க அந்த நோட்டில், ஒரு பேப்பரில் ஒரே ஒரு சின்ன ஷீட் ஆஃப் பேப்பர் இருந்தால் போகும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தால் போகிறோம், இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தால் போகிறோம், இல்லாத ஒரு ஏ4 ஷீட்னு சொல்லி மடிச்சதுக்குள்ளே வைக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு ஷீட்டாக இருக்கும். அந்த ஷீட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய நேம் எழுதி கொள்ள வேண்டியது, உங்களுடைய விஷ். அதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து ஃபுல் மூன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த நாளில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட்ஸ் வேணாலும் பண்ணலாம், அது எல்லாமே நல்ல பலன் தரும். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும், பௌர்ணமி என்று நன்றாக உங்களுடைய என்ன தேவையோ ஏதாவது ஒரு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமாக உனக்கு நடந்தே தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தேவையை நீங்கள் வந்து எழுத வேண்டியது. இந்த பேப்பர்ல வந்து எழுத வேண்டியது ஒரே ஒரு தடவை எழுதினா போறோம். மேல உங்க பேரு, கீழே வந்து உங்களுடைய விஷ் என்னவோ அந்த விஷயம் எழுதிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லா நீங்க வந்து ஒரு மந்திரா மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஒரு ஏஞ்சலுடைய வேர்டிங்ஸ், அந்த ஏஞ்சல் வேர்டிங்ஸ் அதை எழுத வேண்டியது. அதுல வந்து ஹீலிங் நம்பரும் சேர்ந்து வரும். ஸோ அந்த வேர்டு மட்டும் நீங்க ரோட்ல எழுதிக்கலாம். இந்த வேர்டை வந்து நம்ம சாதாரண நாட்கள்ல எழுதலாமா சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அப்படியே நீங்க செய்யலாம், நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாள்ல அதிகப்படியான பலன் தரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் லேடர் 707, இப்படிதான் உச்சரிக்க வேண்டும். ஏஞ்சல் லீடர் 707, ஏஞ்சல் லேடர், சாரி லீடர்னு சொல்லிட்டேன், ஏஞ்சல் லேடர் 707, ஏஞ்சல் லேடர் 707. இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் எழுத முடியுமோ க்ரீன் பென்னால் எழுதி வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களோட பேரும் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எழுதி நீங்கள் இது மாதிரி தயாராக வைத்துக் கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலீஃப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எதுவும் வந்து கிராக் ஆகாத பேலீஃபில் வந்து ஒரு பேலீஃபில் ஏஞ்சல் லேடர் 707 அப்படின்னு இந்த ஒரு பேஜில் எழுதிடுறீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நேம் எழுதியிருக்கேன், மேலே வந்து ஒரு 50 lakhs போட்டிருக்கேன். ஸோ 50 lakhs அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்மளோட டிசைர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான், எனக்கு இப்போ 50 lakhs தேவையில்லை, இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இந்த 50 lakhs அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எழுதி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு தேவைகளும் ஒரு இம்மிடியேட்டான ஒரு ஆசைகளும் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான இரண்டு பக்கம் எழுதிட்டீங்க இல்லையா, எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்துடணும். இப்படி இந்த மாதிரியான சேர்ந்து விடுற மாதிரி இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இரண்டும் ஒட்டி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் முக்கியமே தவிர இதுல காம்பு முன்னால இருக்கணுமா காம்பு பின்னால இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான டவுட் எல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க. இதை வந்து நீங்க சந்திரனை பார்த்தவாறே ஆல்ரெடி இது கட் பண்ணி தான் இருக்கு. சரி, இந்த சந்திரனை பார்த்தவாறே நீங்க இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கீங்க. பவுல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் பவுலா இருந்தாலும் சரி பெரிய சைஸ் பவுலா இருந்தாலும் சரி, நான் மீடியம் சைஸ் பவுல் என்கிட்ட கிடைக்கல, இதை விட ரொம்ப சின்ன சைஸ் பவுல் தான் இருந்ததுன்றதுனால இந்த ஒரு பவுல் யூஸ் பண்றேன். இதுல வந்து நீங்க பாதி அளவுக்கு உப்பு போட்டா கூட போதும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு பெரிய சைஸ் பவுல் தான் உங்ககிட்ட இருக்குன்னா கிளாஸ் பவுல் தான் வேணுமா, பிளாஸ்டிக்ல பண்ணலாமா இரும்புல பண்ணலாமா, பண்ணக்கூடாது. கிளாஸ் பவுல் தான் இருக்கிறது தான் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய முறையா இருக்கும். இதை வந்து இரண்டையும் செஞ்சிட்டீங்க இல்லையா, இப்ப இந்த மாதிரியான ஒரு உப்பு எல்லாம் போடும் போதெல்லாம் கூட நீங்க மனசுக்குள்ள வந்து அந்த ஏஞ்சல் லேடர் 707 அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லிட்டு அதை வந்து நீங்க இதுல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இதை ஜஸ்ட் இதுக்குள்ள வந்து சேர்ந்தால் போல் இப்படி வைத்து விடுகிறீர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரெண்டு சினமான் ஸ்டிக்கெட் இதெல்லாம் நீங்க வைக்கும் பொழுதும் வந்து ஒரு ப்ரேயர் பண்றோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னும் போது, ஒரு பூஜைகள் மாதிரி பண்ணும்போது, ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எடுக்கும் பொழுதும் நம்ம வந்து அந்த என்ன ஒரு மந்திரமோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரியான ரெண்டு சின்னமான் ஸ்டிக்க வந்து இதுக்குள்ள வந்து வச்சிடலாம். இதையும் வந்து இந்த இடத்துல தான் வைக்கணுமா அந்த இடத்துல வைக்கணுமா அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு ஜாதிக்காயின்னு சொல்லியிருந்தேன், அந்த ஜாதிக்காயும் சென்டர்ல வச்சிட வேண்டியது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதிக்காயெல்லாம் உங்களுக்கு வந்து சந்திரனுக்கும் குருவுக்கும் உண்டானதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஏலக்காய், ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 6 ஏலக்காயை வந்து இப்படி போட்டுடலாம், சின்ன இது கிடச்சதுனா கூட போதும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, பேப்பரை வந்து அந்த பேப்பர் நீங்கள் என்ன பேப்பரில் விஷ் எழுதியிருக்கீங்க, அந்த ஏஞ்சல் லேடர் 707 எழுதியிருக்கீங்களோ அதை வந்து இதுக்குள்ளே ஸ்டிக் பண்ணுறீங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் வந்து கரன்சி வந்து நீங்கள் 10 ரூபா போட்டாலும் போதும்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபா நல்ல நோட்டாக இருந்தால் போடுங்க, ரொம்ப ஒரு மாதிரி கீழ்ந்திருக்கக்கூடிய நோட்டாக இல்லாமல் நல்ல நோட்டாக போடலாம். இந்த நோட் நீங்கள் வந்து திரும்ப எடுத்து உங்களோட கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். இதில் போட போகிற நான் வந்து காயின்ஸ் போட போகிறேன், அந்த காயின்ஸையும் எடுத்து நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இதை மடித்து இதையும் வந்து ஸ்டிக் பண்ணி வைத்துக்கிறீங்க. 10 ரூபா வைத்தாலும் போதுமானது, உங்களுடைய நாட்டில் என்ன கரன்சி இருக்கோ அந்த கரன்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காயின்ஸ், காயின்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் காயின்ஸ் எவ்வளோ காயின்ஸ் வேணாலும் போடலாம், இது காயின்ஸ்க்கு எல்லாம் லிமிட் கிடையாது. ஸோ அந்த காயின்ஸ் எல்லாமும் அதில் போட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் சிம்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ இந்த இப்படி இப்படி இருக்கும் லுக். ஸோ இது வந்து ஒரு பெட்டிஷன், யுவர் கிவிங் சம் பெட்டிஷன் டு த காஸ்மிக் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் இதெல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே விட்டுறலாம். இது வந்து ஓவர் நைட் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் சந்திர ஒடியிலே வைத்துட்டு நான் இதை அப்படியே வச்சுட்டு போனால் ஏதாவது எலி வந்துடும், இல்லாது வேறு ஏதாவது பூச்சிகள் வந்துடும், வேறு ஏதாவது தட்டி விட்டுருவாங்கிற மாதிரியான பயம் இருந்ததுன்னா அப்படியே எடுத்துகிட்டு வீட்டில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியான ஏதாவது ஒரு இடத்துல வீட்டில் வந்து இந்த கார்னர் வந்து ஹால் மெயின் ஹாலில் இருந்ததுன்னா போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கார்னர் வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் வட மேற்கு பகுதியிலே இதை அப்படியே வைத்து விட வேண்டியது அடுத்த நாள் வரைக்குமே. அடுத்த நாள் எப்போனா ஈவினிங் வரைக்கும் ஒரு 24 hours இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நைட் நீங்கள் 9 மணிக்கு பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் 9 மணி வரைக்கும், 10 மணிக்கு பண்ணுறீங்கன்னா 10 மணி வரைக்கும், 24 hours இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே இருக்க வேண்டியது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பது, அல்லது வந்து கேண்டில் ஏற்றுவாங்க, கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஏற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் முடிஞ்சதுனாலும் நீங்கள் அந்த மாதிரியான விஷயமாக கேண்டில் வந்து நீங்கள் பேர்ன் பண்ணலாம். அது வெறும் கேண்டில் மட்டும் தனியாக இதுக்குள்ளே வைக்க வேண்டாம், தனியான முறையில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த பைசா எடுத்து எப்படியும் நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் போட்டுப்பீங்க. ஸோ அது மாதிரியான விஷயமா எடுத்து பேக்கெட்டில் போட்டுருங்க. அதை நீங்கள் செலவு பண்ணாமல் வச்சிருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு லக்கி மணியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேப்பர் நீங்கள் ஆல்ரெடி இந்த பெட்டிஷன் மாதிரி எழுதியிருக்கிற பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பருக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து ஏதாவது ஒரு உங்கள் கேஷ் பாக்ஸ்லேயே கொஞ்ச நாள் வைக்கிறதா வைக்கலாம், இல்லைனா அப்போ தூக்கி போட்டலாம். அது வந்து உங்களோட இஷ்டம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேலீஃப் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக கலைக்கிறதுக்கு முன்னால் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல பணத்தை எடுத்துடுறீங்க, அந்த பெட்டிஷன் பேப்பர் எடுத்துடுறீங்க, மூணாவதாக இந்த பேலீஃப் எடுக்கிறீங்க. இதை எடுத்துட்டு அப்போவே வந்து பேலீஃப் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேண்டில் வச்சுட்டோ அல்லது ஏதாவது ஒரு விளக்கிலையோ பேர்ன் பண்ணிடுறது. இந்த கேண்டில் இந்த பேலீஃப் பேர்னிங் அப்படிங்கிறது நான் நிறைய தடவை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்படியே நீங்கள் காமிச்சு அதை எறிவிட வேண்டியதாக அதோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஆஷ் எல்லாம் அதெல்லாம் அப்படியே வெளியில் ஊதி விட்டுற வேண்டியது. இந்த ரெண்டு சின்னமான ஸ்டிக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஃபர்தராக வேறு ஏதாவது நீங்கள் வந்து மணி ஸ்பெல் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே இதையே கூட நீங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டு வைக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதிக்காய் ஆகட்டும், இந்த ஏலக்காய் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எந்த ஒரு கெடுதியும் கிடையாது, நல்ல விஷயம்தான். அப்படி நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுனா என்னென்னா இந்த மாதிரியான ஸ்பெல்ஸ்க்குனே வச்சுக்கோங்க. சின்னதாக ஏதாவது ஒரு பேக் போட்டு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்பெல் பேக் மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க, இல்லை சின்ன டப்பா மாதிரி ஏதாவது கவரில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே இந்த ஏலக்காயும் ஆகட்டும், இந்த ஜாதிக்காய் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது தூக்கி போடணும்னு நினச்சிங்கன்னா தூக்கி போடலாம், அதுலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாது. சரி, இந்த கல்லுப்பு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கல்லுப்பு வந்து நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். சில பேர் வந்து இந்த மாதிரியான கல்லுப்பு வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றும் தவறு கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏதாவது மேலே ஏதாவது ஒரு ஓவர் நைட் நம்ம ஓப்பனாக வச்சிருக்கிறதுனால அழுக்காயிருக்குதுன்னா அதனால நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இல்லை, இந்த கல்லுப்பு தான் வந்து 10 ரூபா தான் இந்த கல்லுப்போடைய வேல்யூ இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இதை அப்படியே நான் வந்து கொட்டி விடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொட்டலாம். அதை விட பெஸ்ட் மெத்தட் இன்னொரு மெத்தட் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஓ நெக்ஸ்ட் டே நைட் எடுக்கிறீங்க இல்லையா, நைட் நேரத்தில் நம்ம வீடை மாப் பண்ண மாட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் மார்னிங்கில் வந்து அந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா அதை வந்து வாட்டரில் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதை அப்படியே மாப் பண்ணுறது, வீடு ஃபுல்லாக மாப் பண்ணுறது அப்படின்றது வந்து, அல்லது பர்டிகுலர் ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்குன்னா அந்த பிளேஸில் மட்டும் மாப் பண்ணுறது, பிஸ்னஸ் பிளேஸில் இந்த மாதிரியான விஷயங்களாக செய்வது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் இதை செஞ்சுருக்கீங்க. இந்த கல்லுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் மாப் பண்ணலாமானா அது கூட தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயமாக செய்வது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் விஷயம், இந்த ஒரு ப்ராஸ்பெரிட்டி வெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இத்தனை விஷயங்களை சேர்த்து செய்திருக்கிறோம், அதெல்லாமே ரொம்ப எளிதாக உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு ஏதுவாக இருக்கும்னு
வச்சுக்கோங்களேன். கண்டிப்பான முறையில் இதை செய்யுங்க. உங்களுக்கு வந்து சடனாக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு லக் என்ஹான்ஸ் ஆகுது, அதே மாதிரி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், உங்களுடைய விஷ் வந்து எவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது அப்படிங்கிறத என்னுடன் பார்த்துக் கொள்ளுங்கள். நமஸ்கார்.